சிஎஸ்ஐ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச் ஆன்லைன் சண்டே ஸ்கூல்ல யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்கள் டேவிட் அண்ணாவின் இனிய காலை வணக்கம். இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல் செஷனை நடத்தி தரதுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி துவக்க ஜபம் செய்வதற்காக நம்முடைய சபையின் போதகர் இறைவன் பெரியவர் வல்லவர் நல்லவர் எங்கள் வாழ்வில் செயலாற்றுகின்றவர். எங்கள் நாளின் வாழ்வே விசேஷமாக எங்கள் திருச்சபையின் அண்ணன் செயின்ட் பீட்டர்ஸ் மீனம்பாக்கம் திருச்சபையின் அன்றைய பிள்ளைகளோடு நாங்கள் உண்மை பகிர்ந்து கொள்ள எடுத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கின்றார்கள். இதை காண்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் உமக்குள்ளாக எல்லாவற்றிலும் கட்டப்பட உண்மையிலே அவர்கள் நிறைவாய் வளர்ந்து உண்மை மகிமை கொடுக்க உங்களுடைய தெய்வீகத்தை அவர்களோடு இவ்வழியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சிருக்கிறோம். உங்களுடைய விசேஷமான ஞானம் விவேகம் ஆம் உங்களுடைய சுகம் உங்களுடைய பலன் அனைவற்றாலும் அவர்களை நீர் தடுத்தால் கொண்டு நீர் பணி நடத்தும் தன்னுடைய தகப்பனையாளர்கள் இந்த காரியங்களிலே தங்களை உண்மையாய் உட்படுத்தி கொடுக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை இப்படி கரட்டுக்குள்ள கொடுக்கிறோம். அவர்களை ஆசிரியரையும் ஆசிரியர்களாக அவர்கள் வெவ்வேறு நிலையில் அன்றைய பணிகளில் இருந்த பொழுது இந்த பிள்ளைகளை குறித்தான கரிசனையோடு அவர்கள் செய்கின்ற அந்த காரியங்களை நீ நிறைவாக்கி தாரும். தொடர்ந்து அன்றவே எங்களிடத்தில் இருக்கின்ற இந்த கொரோனா பயத்தை எங்களிடத்தில் நீ எடுத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கின்றோம். அந்தவே எங்கள் பிள்ளைகளும் அன்றவே அமிதமாக உண்மை நோக்கி பார்த்து உங்களிடத்தில் வேண்டுகின்ற வேண்டுதல்களை கேட்டு அவர்களுடைய விசேஷமாய் அன்பின் தகப்பனை அன்பு இந்த கல்வியாண்டிலே பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதற்கு நீர் உதவி செய்திட வேண்டும் என்று வாழ்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாக உங்களுடைய நிறைவை பெற்றவர்களாய் உலகத்திற்குள்ளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை உள்ளவராக அமைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் இதாவே ஆமென். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சண்டே ஸ்கூல் சாங்ஸை பாட போகிறோம். ஸோ இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிங்கிங் செஷனை இந்த வாரம் நமக்கு எல்லாரும் நடத்தி தரதுக்காக நம்முடைய ஜேனி அக்கா அப்புறம் பிளெஸி அக்கா. போல யாரும் இல்லை, இயேசுவை போல் சூப்பர் படி யாரும் இல்லை.
இந்த சிங்கிங் செஷன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ அடுத்தது மனப்பாட வாசனை கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த வாரம் நமக்கெல்லாம் மனப்பாட வாசனை சொல்லி கொடுக்கறதுக்காக நம்ம சூசன் அக்கா வந்திருக்காங்க. அக்கா வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பைபிள், நோட் புக், பென் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. மனப்பாட வாசனம் பை சூசன் அக்கா. சரி, மனப்பாட வாசனம் படிக்கலாமா? எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னது? பேசுறது இல்லையா. நம்ம எல்லாரும் வந்து பேசுறது வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தாலும் ஒரு சான்ஸ் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? நம்ம பேசிட்டே இருப்போம். ஸ்கூல்ல இப்போ ஈவன் ஆன்லைன் கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்து நம்ம சேட் பண்ணுவோம். பட் ஈவன் சண்டே ஸ்கூல்ல கூட முந்தி நம்ம வரும்போது என்ன பண்ணுவோம்? பேசிட்டே இருப்போம். அண்ணா கூட சொல்லுவாங்க, பேசாம கொஞ்சம் நேரம் வசனம் படிங்க, பாட்டு கேளுங்கன்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ நம்ம வந்து நிறைய பேசிட்டே இருப்போம். அப்படி பேசும்போது என்னாகும்? அட் டைம்ஸ் வந்து நம்ம தேவையில்லாத காரியங்கள் நிறைய பேசிடுவோம் இல்லையா. யாரையாவது பத்தி குறை பேசிடுவோம், இல்லை கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுவோம்? கெட்ட வார்த்தைகள் பேசிடுவோம், இல்லைன்னா வந்து யாரையாவது திட்டிடுவோம், இல்லை தேவையில்லாத காரியங்கள் பேசிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேசுறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வசனம் படிக்க போறோம். சரி, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 141:3. சங்கீதம் 141:3 எடுத்தாச்சா? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். என்ன சொல்றாரு? சங்கீதத்தை எழுதுறது தாவீது. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும். என்ன சொல்றாரு? வாய் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ ஜென்ரலா வந்து நம்ம எங்கெல்லாம் காவல் அப்படின்னு சொன்னா, நம்ம கார்டு எங்கெல்லாம் இருக்கும்னு பார்ப்போம். நமக்கு வந்து ஜென்ரலா ஜெயில இருக்கும் இல்லையா, கிரிமினல்ஸ் எல்லாம் வெளியில வராம இருக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்போ க்ரோக்கடைல் பேங்க் இல்ல லயன் கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் வெளியில வராம இருக்கிறதுக்கு கேஜ் இருக்கும், காத்துக்கணும். ஸோ அதே மாதிரி என்ன கடவுள்கிட்ட அவர் கேட்கிறாரு? என் வாய்க்கு காவல் வையும். அதாவது அவ்வளோ டேஞ்சரஸான வார்த்தைகள் வாயிலிருந்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல் வைக்க சொல்றாரு. ஸோ நிறைய நேரத்தில் வந்து நம்ம கூட ரெசல்யூஷன் எடுப்போம் இல்லையா. நான் வந்து அம்மா அப்பாவை எடுத்து பேச மாட்டேன், அவர் போய் சொல்ல மாட்டேன், தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் நம்மளால வந்து அதை கீப் அப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம இந்த வசனம் என்னது, அதையும் வந்து நம்ம கடவுள்கிட்டே கேட்டுறோம். என்ன கேட்கிறோம் படிக்கலாம் வந்துடுவார். சங்கீதம் 141:3. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இன்னொரு தடவை சொல்லிடலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சரியா, இங்கிலீஷ்ல ஒரு தடவை படிச்சிடலாம். சாம் 141:3. Set a guard over my mouth, Lord. Keep watch over the doors of my lips. ஓகே, ஸோ நாம் வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்குறோம்? இங்கே வாயை வந்து எப்போவுமே பாதுகாத்துக்கொள்ளும், அதுலேருந்து நான் வந்து எந்த ஒரு கெட்ட விஷயங்களோ மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற விஷயங்களோ வராமல் பாதுகாத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறோம். இன்னும் ஒரே ஒரு தடவை அதை படிச்சிடலாம். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எப்பவுமே ஜோம் பண்ணும் போது நிறைய விஷயத்துக்கு ஜோம் பண்ணுவீங்க. அப்போ இதையும் சேர்த்து என்ன ஜோம் பண்ணணும்? கடவுளே, என்னோட வாயை வந்து நீ பாதுகாத்துக்கொள்ளும், தேவையில்லாத காரியங்கள் நான் பேசாமல் எப்பவுமே நல்ல காரியங்கள் மட்டும் பேசுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கலாம். சரியா, சூசனக்கா சங்கீதம் 141:3 அதுலேருந்து மனப்பாட வசனம் சொல்லி கொடுத்து அந்த வசனம் என்ன அர்த்தம் சொல்லுதுன்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அழகாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறோம். நம்ம இப்போ அடுத்தது இந்த வாரத்துக்கான பைபிள் ஸ்டோரிஸ் கேட்க போகிறோம். நம்ம இந்த வாசம் ஃபுல்லாகவே ஏசப்பாவோட பேரபிள்ஸ் பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரமும் ஏசப்பா சொன்ன ஒரு 3 ஓமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் அது என்ன 3 ஓமைகள் அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்முடைய ஹெலனக்கா. இந்த வார ஸ்டோரி பார்க்கலாமா? ஏசுட்ட அவருடைய சீஷர்களில் பேதுரு வந்து கேட்குறாரு, தன்னுடைய சகோதரர் வந்து தப்பு பண்ணினா எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தடவை மட்டுமான்னு. அப்போ இயேசு சொல்கிறாரு, இல்லை 70 தடவை. அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் எத்தனை தடவைனாலும் நம்ம மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். இது சொல்லிட்டு அவர் ஒரு ஓமை அவர்களுக்கு சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரர்களிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அவர் வந்து தன்னுடைய ஊழியக்காரர்களுடைய கணக்கை பார்க்குறாரு.
அப்போ வந்து அவருடைய ஊழியக்காரர்ல ஒருத்தன் வந்து 16,000 தாலந்து வந்து கடன் பட்டிருந்தான். அவனால அதை திருப்பி கொடுக்க முடியல. 16,000 தாலந்துன்னா 10,000 பேக்ஸ் கோல்டு. அப்போ அவனால அதை திருப்பி கொடுக்க முடியாததுனால ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ உனக்குள்ள எல்லாத்தையுமே விற்று அந்த கடனை திருப்பி கொடு, உன்னுடைய பிள்ளைகள் மனைவி சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று அந்த கடனை எனக்கு திருப்பி கொடுன்னு. உடனே அவன் என்ன சொல்றான், அவர் காலில் விழுந்து கெஞ்சுறான், கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பொறுமையா இருங்க, நான் சீக்கிரமாக என்ன பண்றேன், உங்க கடனை நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சும் போது அவர் அவன் மேல மனதுருகி என்ன பண்றாரு, அவனை விடுதலை பண்ணி அவனுடைய கடனையும் அவனுக்கு மன்னித்து விடுறாரு. அந்த ஊழியக்காரன் இப்ப திரும்பி போகும்போது அவனுடைய சக ஊழியக்காரன் ஒருத்தனை பார்க்கறான். அவன் வந்து இவனுக்கு 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தான். இவன் அவனை பார்த்ததும் அவன் என்ன பண்றான், அவனுடைய தொண்டையை பிடித்து ரொம்ப ஹார்ஷா அவன்கிட்ட தன்னுடைய கடனை திருப்பி கேட்கறான். அவன் வந்து இந்த ஊழியக்காரன் அந்த ராஜாவோட காலில் எப்படி விழுந்து கெஞ்சினானோ அதே மாதிரி அவனும் இவனுடைய காலில் என்ன பண்றான், விழுந்து கெஞ்சுறான், கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பொறுமையா இருங்க, நான் சீக்கிரமாவே என்னுடைய கடனை திருப்பி கொடுத்துடுறேன்னு. அவன் கெஞ்சியும் அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணல, மனம் இறங்காமல் அவன் என்ன பண்றான்னா, கடனை கொடுத்து தீரும் மட்டும் காவல்ல ஜெயில போடுறான். இதை அவங்களுடைய சக ஊழியக்காரர் பார்த்து ரொம்ப மனவேதனை படுறாங்க. ஏன்னா அந்த ராஜா அவ்வளோ பெரிய கடனை அவனுக்கு மன்னித்திருக்கும் போது அவனால அவனுடைய சக ஊழியக்காரனோட கடனை கொஞ்ச கடனை என்ன முடியல பண்ண முடியல மன்னிக்க முடியலன்னு மனவேதனைப்பட்டு ராஜாட்ட போய் சொல்றாங்க. ராஜா இதை கேள்விப்பட்ட உடனே கோபம் அடைந்து அவர் என்ன பண்றாரு, அந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னிடத்துல கேட்கும் போது நான் உனக்கு மனமிறங்கி உன்னுடைய கடனை மன்னித்தது போல நீயும் மற்றவர்களுக்கு மன்னிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடனை கொடுத்து தீர் மட்டும் உபாதிக்கிறவர்களிடத்துல ஒப்பு கொடுக்கறாரு. டார்ச்சர் பண்றவங்க கிட்ட அவன் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கறாரு. ஏசு என்ன சொல்றாருன்னா, அவனவன் தன் தன் சகோதரனுடைய தப்பிதங்களை மன்னிக்க மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் பரலோகத்தின் பரமபிதாவும் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நம்ம வந்து நம்முடைய சகோதரர்கள் மற்றவர்களுடைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிற தப்பிதங்களை மன்னிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கும்போது தான் மற்றவர்களுடைய தப்பிதான் நம்மளுடைய தப்பிதங்களையும் தேவன் வந்து மன்னிக்கிறவராய் காணப்படுவார். நமக்குள்ள அந்த பழி வாங்குற குணம் காணப்படக்கூடாது. பழி வாங்குறது தேவனுக்குரியது, அதை அவர் பார்த்து கொள்வார். நமக்கு பொறுமை அந்த மன்னிக்கிற குணத்தை தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்கும் போது தான் நாம செய்கிற தப்பிதங்களையும் தேவன் வந்து மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். இன்னும் அவர் ஒரு ஓமையை சொல்றாரு, பரலோக ராஜ்யம் வந்து தன்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலைக்கு விட்ட ஒரு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த எஜமான் என்ன பண்றான்னா, தன்னுடைய திராட்சை தோட்டத்துல சில பேரை வேலைக்கு அமர்த்துறான். அதிகாலையிலே அவன் புறப்பட்டு போய் ஒரு சில பேர் அவன் என்ன பண்றான், தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறான். அனுப்பும் போதே அவன் வந்து பேசுறான் அந்த எஜமான், இன்னைக்கு நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேலை செய்தா ஒரு பணம் உங்களுக்கு அப்படின்னு பேசி அவங்கள வேலைக்கு அனுப்புறான். இன்னும் அவர் 3 மணி வேலையில என்ன வெளியில் போகும்போது கடை தெருவுல சிலரை பார்த்து அவங்களே என்ன பண்றாரு, தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறாரு. அதே மாதிரி 6 மணி வேலை 9 மணி வேலையிலையும் அவர் வெளியே போகும்போது இன்னும் சிலரை பார்த்து அவங்களும் என்ன பண்றாரு, அவங்களும் வேலை இல்லாம இருக்கிறத பார்த்து அவங்க மேல மனதிறங்கி அவங்களையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறாரு. 11 மணி வேலையிலையும் அந்த எஜமான் என்ன பண்றாரு, வெளியே போகும்போது சிலர் வந்து வேலை இல்லாம இருக்கிறத பார்த்து கேட்கிறாரு, நீங்க ஏன் சும்மா இருக்கிறீர்கள்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல, எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு. அப்ப அவங்க மேலே அவர் இறக்கப்பட்டு என்ன பண்றாரு, அவங்களையும் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்புறாரு. உங்களுக்கு நியாயமானபடி நான் கூலி கொடுப்பேன்னு சொல்லி வேலைக்கு அனுப்புறாரு. சாயங்காலமான போது அவங்களுக்கு அன்னைக்கான கூலி கொடுக்கறதுக்காக அந்த எஜமான் தன்னுடைய மேனேஜர்கிட்ட சொல்றாரு. அந்த மேனேஜர் வந்து என்ன பண்றாரு, முதலாவது 11 மணிக்கு வந்த அந்த சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கறாரு. அப்ப இத பார்த்த உடனே அந்த ஃபர்ஸ்ட்ல வந்தாங்கன்னா அவங்க வந்து நினைக்கிறாங்க, எங்களுக்கு அதிகமா பணம் கிடைக்கும், நாங்க நாள் முழுதும் வேலை பார்த்துருக்கோம், அப்ப நமக்கு அதிகமா பணம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க ஆசையா எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. ஆனா அந்த மேனேஜர் வந்து 11 மணிக்கு வந்ததுல இருந்து
கடைசிலேருந்து முதல்ல வந்தது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே பணம் கொடுக்குறாரு. இதை அவங்க வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கோபமாக அந்த முதல்ல வந்தவங்க தன்னுடைய எஜமானை பார்த்து கேட்குறாங்க, கடைசியாக வந்து ஒரு மணி நேரம் மட்டும் வேலை செய்த அவர்களோட எங்களை நீங்கள் சமமாக்குனீடே, நாங்கள் வந்து காலையிலே வந்து வெயிலில் நாள் முழுதும் கஷ்டப்பட்டிருக்கோம், எங்களை நீங்கள் அவங்களுக்கு சமமாக்கிட்டீரேன்னு கேட்குறாங்க. உடனே அந்த எஜமான் சொல்கிறாரு, உனக்கு நான் அநியாயம் செய்யவில்லை, உனக்கு நான் பேசின கூலியை நான் கொடுத்துருக்கிறேன், அதே மாதிரி மற்றவர்களுக்கும் நான் கொடுக்கறது அது என்னுடைய இஷ்டம், என்னுடையதே நான் என்னுடைய இஷ்டத்தின்படி செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு நான் வந்து தயாளானா தாராள மனதுள்ளவனா இருக்கிறதுனால நீ வன்கண்ணனா இருக்கலாமா, நான் வந்து மற்றவர்களுக்கு இறங்கி எல்லாருக்கும் நான் சமமா பாக்குறதுனால நீ வன்கண்ணனா இருக்கலாமான்னு கேட்கிறாரு. மற்றவர்களை ஜட்ஜ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரமே இல்லை, நம்மளுடைய கிரியைக்கான பலனை தேவன் நமக்கு கொடுப்பாரு. பரலோகத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்கிற வித்தியாசமே கிடையாது, எல்லாரையும் தேவன் வந்து சமமா தேவன் வந்து அவங்க அவங்களுக்கான கிரியைக்கத்தக்க பலனை தேவன் கொடுப்பார். நம்மளுடைய கிரியைக்கான பலன் தேவன் நமக்கு நியாயமானபடி கொடுக்கிறவராக காணப்படுவார். ஓகே, இன்னும் அவர் ஒரு உண்மை சொல்றாரு. ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாரு. பெரியவன்கிட்ட அந்த அப்பா சொல்றாரு, தகப்பன் சொல்றாரு, நீ இன்னைக்கு போய் என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய்யணும். அப்ப அந்த மகன் சொல்றான், நான் போக மாட்டேன்னு சொல்றான். ஆனா கொஞ்ச நேரம் தாண்டி அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றான், வேலைக்கு போறான். ரெண்டாவது பையன்டையும் சொல்றாரு, நீ என்னுடைய திராட்சை தோட்டத்துல போய் இன்னைக்கு வேலை செய்யணும். அவன் சொல்றான், போறேன் ஐயான்னு சந்தோஷமா சொல்லிட்டு ஆனா அவன் தகப்பன் சொன்னதை செய்யல, அவன் அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகல. இப்ப இயேசு கேக்குறாரு, இந்த ரெண்டு பேர்ல யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்ததுன்னு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, மூத்த மகன் தான் தகப்பனுடைய சித்தத்தை செய்ததுன்னு. அது எதற்காக இயேசு சொல்றாருன்னா, பரிசேயர் சதுசேயர்க்காக தான் இதை சொல்றாரு. அவர்கள் வந்து தேவனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆனா அவர்களை விடவும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அவர்களை விடவும் புறஜாதிகள் தேவனை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். பரிசேயர் சதுசேயர் எப்படிப்பட்டவங்கன்னா, வாயால பேசுவாங்க ஆனா செய்கையில எதுவும் காணப்படாது, கிரியையில அவங்க எதுவும் அவங்களுடைய கிரியையில எதுவுமே காணப்படாது. நாம கூட இன்னைக்கு கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயினால நம்ம சொல்றதுனால எந்த பயனும் இல்லை, அதை நம்மளுடைய செய்கையில நம்ம காமிக்கிறவர்களா இருக்கணும். எந்த ஒரு செயலையும் வார்த்தைகளோட விடவும் செயல் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்கூலா இருக்கட்டும், வீட்டிலயா இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற புறஜாதிகள் மத்தியிலையும் நம்ம கிறிஸ்தவங்கள் சொல்லி பெருமைப்படுறதை விட நம்ம அவருடைய ஆவின் கனியைகளை நம்மளுடைய கிரியையில அன்பா பொறுமையா அவங்க கிட்ட நம்ம தாழ்மை உள்ளவர்களா விட்டு கொடுக்கிறவர்களா நம்மளுடைய கிரியைகளை அவர்கள் பார்க்கும் போது அவர்களும் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். ஓகே, ஹேலனாக்கா சொன்ன அந்த மூன்று உண்மைகளும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறோம். ஹேலனாக்கா சொன்னாங்கல்ல, நம்ம யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, மற்றவங்க மேலே எரிச்சல் வரக்கூடாது, மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். கடைசியாக சொன்னாங்களே, ஆவின் கனிகள் 9, அந்த 9 நம்ம லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம எப்போவும் ஏசப்பாக்கு பிடிச்ச பசங்களாக இருப்போம். சரியா, இப்போ நாம் அடுத்தது இந்த வாரம் பர்த்டேஸ் கொண்டாட போகிற நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். இந்த பர்த்டே ப்ரேயர்ஸை நமக்காக நடத்தி தரதுக்காக நம்ம மலர்கொடி அக்கா. குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருப்பீங்க, அக்காவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு பர்த்டே? நிறைய பேருக்கு பர்த்டே இருக்குல்ல. சரி, நம்ம இந்த வாரம் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? சரி, ஜெபம் பண்ணுவோம். ஜெபம், எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான காலை நேரத்துக்காக உங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, விசேஷமாக இந்த வாரம் பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் சுவாமி. ஆண்டவரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர் நீர் சுவாமி. அவ்விதமாக ராஜா, இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புதிய வருடம் ஆசீர்வாதமான வருடமாக அமைய என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்தநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் அவர்களை ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவரே அநேக ஆசீர்வாத
ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த வருடம் முழுவதும் சுவாமி என் கண்ணின் மணி போல பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாக சுவாமி அவருடைய படிப்பு, ஞானம், அறிவு, கல்வி எல்லாவற்றையும் இந்த கருத்தில் கொடுக்குறோம் சுவாமி. நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. அவங்க போகும்போதும் வரும்போதும் ராஜா உம்முடைய கரம் முன்னும் பின்னுமாக வலதுபுறமும் இடதுபுறமாக பாதுகாத்து பரிசுத்த முள் வேலி அடைத்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வருடத்தில் புதிய புதிய ஆசீர்வாதங்கள்னால பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக சுவாமி பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாரும் சுவாமி டீச்சர்ஸ் ஆகிய எங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய ஆலயத்தில் உம்மை துதிக்க, உம்மை பாட, அன்றவரை உம்மை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள ஒன்று சேரும்படியா என் தேவன் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுவாமி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ராஜா உங்களுடைய பரிசுத்த கரம் ஏந்தி அன்றவரை பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க சுவாமி. விசேஷமாக இந்த வருடம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வருடமாக அமைய என் தேவன் கிருபை செய்க. பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களை முழுமையாக தாழ்த்துகிறோம் சுவாமி. உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரின் பாதத்தில் பிதாவே. ஆமே. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். கொஞ்ச நாளாக நம்ம ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் ஆக்டிவிட்டி செஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களில் சில பேர் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க, சில பேர் எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட ஆன்லைன் எழுதிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆக்டிவிட்டி செஷனை கொஞ்ச நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போவும் திரும்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆக்டிவிட்டி செஷன்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் உங்கள் எல்லாருக்கும் என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்காக நம்ம கிறிஸ்டோஃபர் அண்ணா. ஹாய் பசங்களா, வெல்கம் டு தி ஆக்டிவிட்டி டைம். இன்னைக்கு சண்டே ஸ்கூல் நீங்க எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹெலனக்கா அழகா கதை சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு இன்னைக்கு. மனப்பாட வாசனம் கூட சூசனக்கா ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. இப்போ நம்ம இந்த வாரம் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னு பாக்கலாம். எல்லாரும் ஸ்கூல்ஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சு ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்க போற ஆக்டிவிட்டி ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி தான். நீங்க ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி நீங்க முடிச்சிடலாம். அது என்ன ஆக்டிவிட்டினா பைபிள் வசனத்தை பத்தின ஆக்டிவிட்டி. மேட்ச் த ஃபாலோயிங், ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களுக்கு நாங்க இதை கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிய இந்த வாரம் என்ன ஆக்டிவிட்டின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாரத்தோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 இமேஜஸ், 6 பிக்சர்ஸ் கொடுத்துருப்போம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா 6 பைபிள் வசனத்தோட ரெஃபரன்ஸ், பைபிள் வசனத்தோட அதிகாரமும் வசன நம்பரையும் கொடுத்துருப்போம். ஓகேவா? நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்த சைட்ல இருக்க இமேஜுக்கு எந்த வசனம் மேட்சிங்கன்றத பார்த்து கண்டுபிடிக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னா, இந்த பக்கத்துல உங்களுக்கு ஒரு நாய்க்குட்டி போட்டோ இருக்குன்னா இந்த பக்கத்துல ரைட் சைட்ல இருக்கிற 6 வசனங்கள்ல ஏதாவது ஒரு வசனம் அந்த நாய்க்குட்டியை பத்தினதா இருக்கும். ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்கிற 6 இமேஜஸ்க்கு ரைட் சைட்ல இருக்க எந்த 6 வசனங்கள் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு நீங்க பார்த்து அந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சு இந்த வீடியோக்கு கமெண்டா நீங்க போட போறீங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிற இமேஜஸ் 1, 2, 3, 4, 5, 6 உங்களுக்கு நம்பர் பண்ணிருப்போம். அதே போல ரைட் சைட்ல இருக்க வசனத்தோட ரெஃபரன்சஸ் ABCDEF ரெஃபர் பண்ணிருப்போம். சோ நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் இருக்க இமேஜுக்கு ஆன்சர் வந்து ஏ அப்படின்னா 1A அப்படின்னு சொல்லி நீங்க மென்ஷன் பண்ண போறீங்க. அதே மாதிரி இந்த 6 வசனத்தையும் நீங்க என்ன பண்ண போறீங்க, மறக்காம கண்டிப்பா அந்த 6 வசனத்தையும் பைபிள்ல தேடி நீங்க படிச்சு முதல்ல புரிஞ்சுக்க போறீங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு போஸ்ட் பண்ண போறீங்க. இந்த ஆக்டிவிட்டி பேரண்ட்ஸுக்கு கிடையாது. இந்த ஆக்டிவிட்டிய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா யார் பண்ண போறா, நீங்க தான். குட்டி பிள்ளைங்களாகி நீங்க தான் அதை பண்ணணும். நீங்க அந்த வசனத்தை படிச்சு புரியாத வசனங்களை உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆன்சர்ஸ் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த யூடியூப் வீடியோவோட லிங்க்ல கமெண்ட் பண்ண போறீங்க. மறக்காம வர ஃப்ரைடே ஈவினிங்குள்ள உங்களோட கமெண்ட்ஸை வந்து யூடியூப் வீடியோல போடுங்க. அண்ட் மறக்காம
இந்த வசனங்களையும் படிச்சிருங்க. நான் உங்களை அடுத்த வாரம் இந்த ஆக்டிவிட்டிக்கான ஆன்சரோட அடுத்த வாரத்துக்கான ஒரு புது ஆக்டிவிட்டியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கிறிஸ்டோபர். கிறிஸ்டோபர் அண்ணா சொன்ன அந்த ஆக்டிவிட்டிக்கான ஆன்சர்ஸை கம்மிங் ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு முன்னாடி நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் போஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நம்ம சண்டே ஸ்கூலில் முடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்காக பைபிள்லேருந்து சின்னதாக ஒரு தாட் சொல்லி க்ளோசிங் ப்ரேயர் பண்ணதுக்காக நம்ம பிரசாத் அண்ணா. ஹலோ, எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வாரம் 1 சாமுவேல் 22 அதிகாரத்தை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. தாவீது எப்படி அவங்க அப்பா அம்மாவை கொண்டு போய் மோவாப் அப்படின்ற ராஜா கிட்ட பத்திரமாக இருக்க சொல்லி வச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இன்றைக்கி 1 சாமுவேல் 22:5 காத் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு தாவீதுக்குன்னா, நீ வந்து இனிமேல் ஒளிஞ்சிட்ருக்காத, நீ யூதயா தேசத்துக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாவீது அவருடைய அட்வைஸை கேட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒளிஞ்சிட்ருக்கிற இடத்த விட்டுட்டு யூதயா தேசத்துக்கு பப்ளிக்காக போகிறதுக்கு போகிறார். இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தாவீது ஒரு நல்ல சேஃபான பிளேஸில் வந்து உட்காந்துட்டார். சவுலால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் நல்லா பத்திரமாக இருக்கிற அந்த இடத்துல இருக்கும்போது காத்தின்ற தீர்க்கதரிசி, இது வந்து உனக்கு சேஃப் இல்லை, நீ வெளியே வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற இடமே நல்லா சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு தாவீது யோசிக்கலை. அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை விசுவாசித்து பப்ளிக்காக வெளியே வர. இல்லை, இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்போது ஆண்டவர் பேசுவோம் இல்லையா. நமக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னு வரும்போது ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோமா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. தாவீது ஒளிஞ்சிக்கிட்டாரு, ஓடி வந்து நல்லா சேஃபாக இருக்கிறாரு, சவுலால் கண்டுபிடிக்க முடியாதுன்ற நிலையில் இருக்கும்போது காத்து சொல்கிறாரு, இது உனக்கு சேஃப் இல்லை, நீ வெளியே வா, யூதயா தேசத்துக்கு பப்ளிக்காக நீ வா அப்படின்னு சொல்லும் போது, உடனே தாவீது ஆண்டவரை நம்பி இல்லை ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளே என்னோட இருந்த நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம தாவீதுடைய நிலைமையில் இருந்தோம்னா, எத்தனை பேர் இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளே நம்ம வருவோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும் இல்லை. இன்றைக்கி நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு ஆண்டவர், அதனால் ஆண்டவர் ஓகேன்னு சொல்கிறோம். ஆனால் நாளைக்கு ஒரு வேளை நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் ஆண்டவரை நம்ம என்ன செய்வோம் இல்லை, ஒரு கேள்வி கேட்போம், என்ன ஆண்டவரை எனக்கு மாத்திரம் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு கேள்வி கேட்போம் இல்லையா. தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் சேஃபாக இருக்கிற இடத்த விட்டுட்டு தீர்க்கதரிசி சொன்னார் அப்படின்றத ஆண்டவருடைய வாக்காக எடுத்துக்கிட்டு தாவீது ஆண்டவரை நம்பி இல்லை அந்த டேஞ்சர் ஜோனுக்குள்ளே வர. இன்றைக்கி நம்ம எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டெப்பும் ஆண்டவரை நம்பி எடுக்கிறோமா அப்படின்றதான் கேள்வி இல்லையா. ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக தேவை. தாவீது இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, யூதயா தேசத்துக்குள்ளே வரான். ஜெபம் பண்ணுவோமா. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலமா இவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் மக்களை சந்திக்க நீங்கள் தந்து வருகிற பெரிதான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய பங்கை நீங்கள் கொடுத்துருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் இன்வால்வ் பண்ணியிருக்க ஒரு ஒரு டீச்சர்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றோருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதன் மூலயமா ஆண்டவரே ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் உமது வசனங்கள் நுழையிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை கூட நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் அதிகமாக நாங்கள் வளர நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல ஆண்டவரே உண்மை நம்பி ஆண்டவரே ஒரு ஒரு டேஞ்சர் ஜோனில் இருந்தால் கூட ஆண்டவரே உண்மை நம்பி விசுவாசத்தோடு நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. சூழ்நிலைகள் ஆண்டவரே எவ்வளோ மோசமாக இருந்தாலும் ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை பார்க்கிலும் நீர் பெரியவர், இந்த சூழ்நிலைகளிலிருந்து நீர் எங்களை விடுவிக்க வல்லவர் அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர நீங்கள் கிருபை செய்யுங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீங்கள் ஆண்டவரே. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் கூட விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு பிரியமாய் நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க.
இந்த கொரோனா காலத்தில் அன்றைய நீர் மக்களை நீர் பாதுகாத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்வாதாரங்களை இழந்திருக்கிற மக்களை இம்மட்டுமாய் நீர் போஷித்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா சூழ்நிலைகளை பார்க்கணும் எங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் பெரியவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றுவரே நான் எங்களோட வாழ்க்கையை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு கட்டளையிடுங்க. நீங்கள் அப்படியே செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.